வணக்கம் நண்பா, நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குளத்துக்கு வந்து மீன் குஞ்சு வாங்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து கும்பகோணம் பைபாஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கோம். இவங்கள்ட்ட வந்து மீன் குஞ்சு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம நிறையா இடத்துல வாங்கி விட்டு பார்த்தாச்சு. அங்கெல்லாம் வந்து அதோட வந்து குளத்து வந்து நல்லாயிருக்கு. இங்கேருந்து வந்து ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போனாலும் வந்து குஞ்சு வந்து சாவலை. மற்றதெல்லாம் வந்து ஓரளவு வந்து வேஸ்டேஜ் ஆகுது. இங்கே வந்து வேஸ்டேஜுங்கிறது வந்து இல்லவே இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து குஞ்சு வாங்க வந்திருக்கோம். ரோகு, மிருகாலு, கட்லா, சிசி நாலு வகை வச்சுருக்காங்க கெண்டையில். அதான் பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் வாங்கி விட வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். ரோகு இது மிருகாலுங்க, இதோட பெருசாக இருக்கும். மிருகாலு மிருகாலு அந்த வலை உள்ளாரலாம். நானே நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். உப்பு நம்ம பண்ணுறாங்க, நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி உற்பத்தி போட போகிறேன். இன்னைக்கு நாளைக்கு ஆயிடும். இப்போ இதுலனா எவ்வளோ குஞ்சு விடலாம்? இந்த இது மட்டும் வளர்க்குறது ஒரு 1000 குஞ்சு விடலாம். இல்லை வளர்க்குறது நான் சொன்னேன். வலை மீன் வளர்க்குறதுனா இல்லை இல்லை குஞ்சு வளர்க்குறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. குஞ்சு ரெடி பண்ணுறதுனா இது பண்ணிக்கலாம். அது சிரமங்க, செய்யலாம். இல்லை இல்லை அதுதான் ரொம்ப ரிஸ்க்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப ரிஸ்கே ஆகும். அது இப்போ நான் பதாங்க இதுக்கெல்லாம் எவ்வளோ விளக்கணும். இதுனா 1500 விடலாம். நண்பா, நம்ம குளத்துக்கு வந்தாச்சு, மீன் குஞ்சு வாங்கியாச்சு. இந்த பாருங்க, இப்போ தான் விட போகிறோம். வாங்க விடுவோம். வாங்கியிருக்கிறது வந்து ரோகு, மிருகாலு, கட்லா, சிசி நாலு ஐட்டமாக வாங்கியிருக்கோம். தண்ணி வந்துடுச்சு, தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்லா. ஃபஸ்ட்டுன்றதெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சாச்சு. இப்போ திரும்ப விட போகிறோம்.